இலங்கை சென்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளை சந்திக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்து ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முதல் அயல்நாட்டு தலைவராக இலங்கைக்கு வருகை தந்த உயர்நிலை வெளிநாட்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்க இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இடதுசாரி கட்சியானது அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது இது சர்வதேச அளவில் பேசுபொருளாகவும் மாறியது இலங்கையின் அரசியல் தொடர்பில் இந்தியா சீனா அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் போட்டி மனப்பான்மையுடன் செயற்பட்டு வருகின்ற நிலையில் இடதுசாரி கட்சியொன்று ஆட்சி பீடத்தில் ஏறி பூகோள அரசியலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து கூறியுள்ளனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் பயணம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அக்டோபர் நான்காம் தேதி இலங்கைக்கு சென்று புதிய அரசுக்கு வாழ்த்துக்களை கூறினார் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றடைந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வருகை தந்தார் ஜெய்சங்கருடன் இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சின் உயர்நிலைக்குழு ஒன்றும் வருகை தந்தது இந்திய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்டோரை இலங்கை வெளி விவகார அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவினர் வரவேற்றனர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தை முதலில் சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூர்யா ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருந்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் பயணங்களில் தமிழ் கட்சிகளை சந்திப்பது என்பது வாடிக்கையான ஒன்றுதான் என்ற நிலையில் இந்த முறை தமிழ் கட்சியை சந்தித்து கலந்துரையாடலை நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட குழுவினர் நேற்றிரவு இலங்கையிலிருந்து நாடு திரும்பினார்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்காவுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்துரையாடல்களை நடத்தினார் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பல்வேறு துறைகளின் ஊடே பலப்படுத்திக் கொள்வது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் இந்திய வெளியுறவுத்துறை எஸ் ஜெய்சங்கர் கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கிறார் அதுமட்டுமல்ல இலங்கையின் சுற்றுலாத்துறை முதலீடுகள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி பால் சார்ந்த உற்பத்தி துறை என்பவை தொடர்பில் இந்தியா கொண்டிருக்கும் அத்தகைய அக்கறையை வலியுறுத்தியவர் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை தருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் முன்னணி வர்த்தக வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் இந்திய வெளியுகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுடனான தொடர்புகளை தொடர்ந்து பேணுவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை போன்ற இருதரப்பும் அக்கறை காட்டும் விடயங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இந்தியாவிற்கு வருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஜனாதிபதிக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரியப்படுத்தினார் இதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என இலங்கை ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருடனான கலந்துரையாடலின் போது பேசியதாக பிரதமர் ஹரிணி அமரசூர்யா தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமராக பதவியேற்ற ஹரிணி அமரசூர்யாவிற்கு இந்திய அமைச்சர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இலங்கை எதிர்நோக்கிய கடும் நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கும் சஜித் பிரேமதாசாவும் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இந்தியாவின் ஒத்துழைப்பை தான் தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக கூறிய சஜித் பிரேமதாசா இந்தியாவுடனான உறவை தொடர்ந்தும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு இணக்கம் காட்டியிருக்கிறார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது இலங்கை அரசியலில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செயற்பாட்டை இந்தியா தொடர்ந்து முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அனுரகுமார திசா நாயக்கா பதவியேற்றதுமே தான் பெரிய நாடு என்பதை காண்பிப்பதற்காக முயற்சிகளை வருகிறது இலங்கை அரசியல் கட்சிகள் அனைத்துடனும் நேரடி தொடர்புகளை இந்தியா காத்து வருகின்றது வேறு நாடுகள் அரசியல் கட்சிகளுடன் நேரடி தொடர்புகளை இந்தியா போன்று வைத்திருக்கிறதா என்றால் அதுதான் இல்லை இலங்கை அரசியலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரிய பலம் ஒன்று வரப்போவதை ஏற்கனவே உணர்ந்ததால் தான் அனுரகுமார திசா நாயக்காவை முன்கூட்டியே நேரில் அழைத்து இந்தியா பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்தியாவின் ஆதிக்கத்தை இலங்கையில் தக்க வைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இந்தியா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஏன் தமிழ் கட்சிகளை சந்திக்கவில்லை என்பது குறித்து பெயர் குறிப்பிட விரும்பாத தமிழ் கட்சி ஒன்றின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வருத்தம் தெரிவித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருநாள் மட்டுமே சென்றதால் நேரமின்மை காரணமாக அரசு தலைவர் உள்ளிட்ட சிலரை மட்டுமே சந்தித்திருக்கலாம் என கூறப்படுகிறது அதனால்தான் தமிழ் கட்சிகளை சந்திக்காது உடனடியாக திரும்பியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே தமிழ் கட்சிகளுக்கு இந்தியா கோரிக்கை விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இந்தியா இவ்வாறான கோரிக்கையை விடுத்திருந்த போதிலும் அது சாத்தியப்படுமா என்ற கேள்வி எழாமல் இல்லை